வணக்கம் கட்டர்காயலவர்களே. என்னச்சாங்க இன்னைக்கு ஆசிரமத்துக்கே வந்துட்டோம். ஆமாங்கண்ணா, ஆசிரமத்திலேயே சமைச்சு சுட சுட மதிய விருந்து கொடுக்க போறோம்ண்ணா. என்னென்ன கொடுக்க போறோம் சொல்லுங்க. நீங்க வந்து ஆட்டுக்கறி பிரியாணி, ஓகே, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, கேசரி, நம்ம ஃபேவரட்டான பைனாப்பிள் கேசரி, முட்டை மசாலானா, அதுவும் மிளகு முட்டை, இதெல்லாம் இல்லாம கோழிக்கறி பொரியல். கோழிக்கறி பொரியல், அது என்ன கோழிக்கறி பொரியல் எப்படி பண்ணுவீங்க? எப்பவுமே சைவத்துல தான் பொரியல் இருக்கும். அது இல்லாம ஆட்டுக்கறின்னு எடுத்துட்டா கோழிக்கறியை வந்து பொரிச்சு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வித்தியாசமா கொடுக்கணும், அதுக்காக பொரியல் செய்ய போறோம்ண்ணா. என்ன டீம்ல புதுசு புதுசு ஆட்கள்லாம் இருக்காங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்கண்ணா, இந்த மாதிரி குடும்பத்தை காட்டுங்கண்ணே, நம்ம வீடியோ எல்லாம் வந்துருப்பாருண்ணா. ஆமா, கொரோனா டைம்ல பயங்கரமா உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண், என்னதான் நம்ம சமைச்சாலும் வீட்டுல வந்து அம்மா கையாலயோ இல்ல ஒய்ஃப் கையாலயோ சாப்பிடணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதுக்காக தான் வீட்டுல போனா சமைக்க மாட்டேன். பாயமா வேற வந்து இறங்கிருக்காங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி கலக்கலா இருக்கு போதா? விருந்தெல்லாம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு யாரு உணவு கொடுக்குறா? ஆனா இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல்னா, ஒண்ணு கோழிக்கறி பொரியல், இன்னொன்னு ரெண்டு ஆசிரமத்துக்கு கொடுக்குறேண்ணா. மட்டன் பிரியாணி வேற இருக்கு, மட்டன் பிரியாணி, அது ரெண்டு ஆசிரமத்துக்கு சுட சுட கொண்டு போய் கொடுக்க போறேண்ணா. இதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ சரவணன் அப்படின்றவங்களோட மகள் நஷ்விகா, அவங்களோட ரெண்டாவது பிறந்தநாளுக்காக கொடுக்குறாங்கண்ணா. இந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இன்று போல் என்றும் நீடூடி வாழணும்னே கட்டது கையில குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றி. வித்தியாசமான கோழிக்கறி பொரியலுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். கோழிக்கறி பொரியல்னாலே வித்தியாசம் தான், யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். என்னென்ன போடுறோம் சார்? நான் கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இப்போ ஒரு கிலோ கறிக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள்னா, உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும்னா, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம், காரம் அதிகமாயிரும். கரம் மசாலா அரை ஸ்பூனு, மல்லித்தூள் அரை ஸ்பூன்னா. இப்போ 65 ஃபீல்டில் வருமா இல்லை இது எப்படி வரும்? 65 மாதிரியும் இருக்காதுண்ணா, செமி கிரேவி மாதிரியும் இருக்காதுண்ணா, பொரியல் மாதிரி இருக்கும். எதிர்பார்ப்போடு இருங்க. கண்டிப்பாக. அடுத்து சாங், எலுமிச்சம்பழம்ண்ணா, ஒரு கிலோக்கு அரை எலுமிச்சம்பழம் போட்டால் போதுண்ணா. தயிர்ண்ணா, தயிர் 50 கிராம் சேர்த்தா போதுண்ணா ஒரு கிலோக்கு. நம்ம ஒரு லிட்டர் சேர்த்துருக்கோண்ணா, ஒரு லிட்டர். நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் காசு ரெடி, டைரெக்டாக பைனாப்பிள் உள்ளே இருக்கிறோம். என்னாச்சு பழம் பதினெட்டு கிலோ கறினா, அது கோழிக்கறி. சிறப்பான முறையில் மஞ்சத்தூள் போட்டு கழுவ போகிறேன். கோழிக்கறி பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம்ண்ணா. மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்த கோழிக்கறி, கருவேப்பிலைண்ணா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சீரகம், கடலைப்பருப்பு, சோம்பு, கடுகு, இன்னையோட ஸ்பெஷல்னா தேங்கண்ணெய், எலுமிச்சம்பழம், இது பூண்டுங்கண்ணா, இஞ்சி அங்கே இருக்குண்ணா, இஞ்சி தனியாக அரைச்சிருக்கீங்க. என்னோட ஃபேவரட்ண்ணா தயிரா, தயிர், கல்லுப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கோழிக்கறி பொரியலுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்றோம். தேங்காய் சேர்க்கிறோம். ஒரு கிலோ கறிக்கு 100 கிராம் எண்ணெய் சேர்த்தா போதுண்ணா. பொதுவாகவே அவியல், பொரியல் இதெல்லாம் வந்து தேங்காயில் தாளிச்சோம்னா நல்ல மனமாக இருக்கும்ண்ணா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகு, சோம்பு, சோம்பு, கடலைப்பருப்பு, சீரகம்ண்ணா. பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும்ண்ணா. பொரியல்னாலே கடலைப்பருப்பு தான், கடலைப்பருப்பு கண்டிப்பாக இருக்கணும். நான் கடுகு வந்து கால் ஸ்பூன்ண்ணா, கடுகு கால் ஸ்பூன், சீரக கால் ஸ்பூனு, சோம்பு கால் ஸ்பூனு, கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன்ண்ணா, கடலைப்பருப்பு நிறையா இருக்கும்.
பெரிய வெங்காயம் சேர்க்கறண்ணா. ஒரு கிலோ கறிக்கு 150 கிராம் போட்டாலே போதும். பச்சை மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலண்ணா. இப்போ இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும்ண்ணா, ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடியது. இது அந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு கிலோவுக்கு நல்ல காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா 5 to 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம்ண்ணா. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பாயமா மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆ, அடுப்பு பத்த வச்சாச்சு. விறகடுப்புல சுவையா வர்றதுக்காக விறகடுப்புல பண்றீங்க? ஆமா ஆமா, தம் பிரியாணி நல்லா இருக்கும். ஏன் கேஸ்ல போட மாட்டீங்களா? இல்ல, இது ஒரு டேஸ்ட் வேறதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா வாங்கினா போதும். ஆமாங்கண்ணா, இது வந்து பொரியலுக்குனால வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வரக்கூடாதுண்ணா. அரை வேக்காடு இருந்தா போதும். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம்ண்ணா. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கோழிக்கறி எடுத்திருக்கோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருட்கள் அதெல்லாம் போடல. ஆமாம், டைரெக்டாக கடுகு சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இதுவே வித்தியாசமாக இருக்கும்ண்ணா. ஊர் நம்ம கோழிக்கறிண்ணா, ஒரே அந்த இடத்துக்கு போகிறேண்ணா. பொறுமையாக தானே சென்றுடா. இல்லையே, தேங்காய் பூ கூட சேர்க்கலாண்ணா. தேங்காய் பூவா? ஆ, நம்ம வந்து முதியோர்களுக்கு கொடுக்குறதுனால தேங்காய் பூ வந்து சேர்க்கலாண்ணா. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றலைண்ணா, இந்த கறியிலேயே தண்ணி இருக்கும், அதுலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம்ண்ணா. ஆசிரமத்துக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சா? வாங்கிட்டு வந்தாச்சுங்கண்ணா, இங்கேயும் இருக்குது. ரெண்டு ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கல இல்லைங்களாண்ணா, அதுக்காக 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். மட்டன் அலசுறீங்களா? ஆமாங்க, பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ஆமாம், மசாலா நல்லா கோச்சிட்டுண்ணா, ஆட்டு கறி உள்ள இருக்கிறோம். என்ன தண்ணியை ஊற்றாம இவ்வளோ தண்ணி, இவ்வளோ தண்ணி வந்திருக்க பார்த்துக்கங்க. அதனால தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் பண்ணுறதுன்னா, இதே இது வீட்டில் எந்த குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஆட்டுக்கறி கோழிக்கறி குழம்பு வச்சாங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலே வதக்குனா அதுலேருந்து வர தண்ணி, அதுக்கு தேவைப்படுற தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டோம்னா கறியிலையும் மசாலா ஏறாது, தண்ணியும் அதிகமாயிரும், ரசமாயிரும். இவ்வளோ தண்ணி இருக்கு, இது குழம்பு மாதிரி ஆயிடுறது, பொரியல் மாதிரி வரும். இப்போ அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம விட்டுறோண்ணா, அதுக்கப்புறமா எடுத்துக்கிறோண்ணா. ஏன்னா பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோண்ணா. நல்லா ட்ரை இது அப்படியே பிரியாணியில் இருக்கீங்களா? ஆமாங்கண்ணா, அரைவேக்காடு இதில் பிரியாணியில் அரைவேக்காடு. தம்பி ஆகாஷ், இன்னைக்கு உன்னோட கனவு நிறைவேறதா? உங்க அப்பா கையால சாப்பிட போற. சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்க தான் இன்னைக்கு டேஸ்ட் சொல்ல போறீங்க. சூப்பரா இருக்கு. பொய் சொல்லாதரா, உங்க அப்பாக்கா பயப்படுறியா? உண்மையை சொல்லு. சூப்பரா இருக்கு.
என்ன தம்பி வினீத்? ஆ சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கு? தரமா இருக்குண்ணா. ஓ அதானே பிள்ளைங்களா? சரிங்களா, இதெல்லாம் ஏரியா பிள்ளைங்க. ஏரியா பிள்ளைங்க தரமா இருக்கா? பொரியல் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. ம், இதுவரையும் சாப்பிட்டதே இல்லை அந்த மாதிரி. உங்களுக்கு எப்பயும் போல நல்ல பீஸ் கிடச்சிச்சுண்ணா. தேங்காய் வாசனை செம்மையாக இருக்குண்ணா. அந்த கடலை பருப்பில் ஒரு ஒரு வாட்டி கடிக்கும் போது நம்ம வாயில் வருது, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நம்ம எப்பயுமே வந்து கோஸு அதிலலாம் அந்த கடலை பருப்பு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இதில் வந்து சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கோழிக்கறி பொரியல் சிறப்பாக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ நம்ம அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் இருக்கோம். இங்கே சுட சுட ஆட்டுக்கறி பிரியாணியோடு கொண்டு போய் விருந்து கொடுக்க போகிறேண்ணா. ஓகேடா. மணம் மணக்கும் மட்டன் பிரியாணி வடி பிரியாணி. நாக்கில் வச்சு ஊருப்பா. ரெடி வச்சு பாத்தலாமா? சொல்லுங்க. பைனாப்பிள், நம்ம ஸ்பெஷல் பைனாப்பிள் கேசரி. ஓகே. அடுத்தது மாஸ்டரோட ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கன் சிக்கன் பொரியல். அடுத்து வந்து நம்மளோட கத்திரிக்காய் அப்படியே தக தகன் மின்னுதா. ஆமா. அடுத்தது முட்டை மசாலா, பெப்பரு, கரம் மசாலாலாம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம் அப்படியே ஒரு தாரோட கொடுத்துரும். கடைசியா பிரியாணிக்கு டபுள் டேஸ்ட் கொடுக்க வேண்டிய தயிர் பச்சடிண்ணா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? நஸ்மிகா குழந்தைக்கா ரெண்டாவது பிறந்த நாளுக்கா கொடுத்துருக்காங்க. ஆ சரி சரி சரி, நல்லா இருக்குங்களா? நஸ்மிகான்ற குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாளுக்கா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நன்றி நன்றிங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படிங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாள் அதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஐயா நஸ்விகான்ற குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாள் அதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நன்றி நன்றி. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நஸ்விகான்ற குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நஸ்விகான்ற குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாள் அதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அம்மா நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? சரி சரி சரி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. பாட்டி சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கியா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. என்ன விசேஷம்? நஸ்விகான்ற குழந்தைக்கு ரெண்டாவது பிறந்த நாள் அதுக்காக கொடுத்துருக்காங்க. குழந்தையா? சரி, ரொம்ப 16 செல்வங்களோட பேரும் மூலமா வாழ குழந்தை. நன்றி நன்றி. பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஆசிரமத்துக்கும் சிறப்பான முறையில் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கோம். அதெல்லாமே இன்னையோட ஸ்பெஷல் சிக்கன் பொரியல் கொடுத்தோம். அவங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, புது விதமாக இருக்கும். இதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ சரவணன் அப்படின்றவங்களோட மகள் நஸ்விகா அவங்களோட ரெண்டாவது பிறந்தநாளுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இன்று போல் என்றும் நீடூடி வாழணும்னு கட்டது கையில குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றி. இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebook-ல பேஜ் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நம்மளோட இன்னொரு சேனலான கேகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.